அனைவருக்கும் வணக்கம். ஒருவேளை இசேவை மைய பதிவில் மட்டும்தான் லாகின் செய்வதை போன்று வந்ததால் அதிலிருந்தும் நீங்கள் இசேவை ஐடி இல்லாமல் பதியலாம். எவ்வாறு பதியலாம் என்றால், நீங்கள் இந்த இணையத்தோட வெப்சைட் நான் லிங்க் தரேன், அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஓடிபி எடுத்துக்கிறோம். சரியா, இதில் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஓடிபி எல்லாம் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நீங்கள் பேக்கில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, என்ட்ரி பண்ணும். சரியா, ஸோ நீங்கள் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் சைன்இன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் சைன்இன் பண்ணலாம். நான் இப்போ இதில் சைன்இன் பண்ணுறேன். ஸோ நான் இதில் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு இதில் கேப்சாவை கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். லாகின் அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் நிறைய சர்வீசஸ் இருக்கும். இதில் சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது இதில் பல சர்வீசஸ் இருக்கும். இதில் கேஎம்டி கேஎம்யூ அப்படின்னு நீங்கள் நினச்சினோம் அடிக்க வேண்டியிருக்கும். அதாவது இதாக இருக்க பாருங்கள், கேஎம்யூடி அப்படின்னு இந்த சர்வீஸை நீங்கள் கேயுஎம்யூ அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். அதில் 101வது சர்வீஸ். சரியா, இந்த 101வது சர்வீஸை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து என்ன செஞ்சிடும், வந்துடும். இது வந்து நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன செய்யும் இருக்கும். இன்றைய தேதி வந்து 18. சரியா, நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கேமியூட்டி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் பிடிஎஃப்லேயே இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி தெரியுது. ஸோ அதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். சரியா, அப்பீல் பண்ணக்கூடிய மகளிர் உரிமை திட்டத்தை அப்பீல் பண்ணக்கூடியது வந்துடும். இதில் அந்த வரக்கூடிய கேண்டிடேட் அந்த கஸ்டமரோட ஆதார் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுங்க. இந்த கேப்சா கொடுத்தா தான் ஓடிபி என்ன செய்யும் நமக்கு வரும். சரியா, ஓடிபி கொடுத்தவொடனே என்ன செஞ்சிடும், நமக்கு ஓடிபி வந்துடும். ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்தது அப்பீல் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். சரியா, தங்களோட மேல்முறையீடு வந்து அப்பீல் பண்ணதுக்கு ஓகே பண்ணட்டுமான்னு கேட்கும். நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்பீல் ஆயிரும். ஸோ உங்கள் இது வந்து எதுக்காண்டி விண்ணப்பிக்க முடியலை அப்படிங்கிறதும் இதில் வரும். சரியா, அதில் இது வந்து நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு மேலே இது இருக்குது, இல்லாட்ட ஒரு 4 சக்கர வாகனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து அந்த 4 சக்கர வாகனம் வந்து இன்னொரு ஆளுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஆவணத்தை இதில் சமர்ப்பிக்கணும். பிடிஎஃபோ இதில் என்ன செய்யணும், ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃபோ ஜேபிஜியோ அந்த மாதிரி ஃபைல்ஸில் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி உள்ளே கொடுத்துட்டு இந்த மேல் சுருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, எனது மேல்முறையீடு, இதில் நீங்கள் டைப் பண்ணணும். சரியா, டைப் பண்ணிவிட்டு உங்களோட நேம் இதில் இருக்கும். இந்த விண்ணப்ப எண்ணை மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கிறணும். இந்த விண்ணப்ப எண் தான் நமக்கு அடுத்து நம்ம வந்து பண்ண போகிறது. இது எதனால் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வருமான வரி தாக்கல் செஞ்சுருந்தா இந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட வங்கி கணக்கு இணையாமல் இருக்கலாம், அல்லது 4 சக்கர வாகனம் இருக்கலாம், அல்லது குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம். சரியா, ஸோ அதனால தான் என்ன செய்யுது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், இது சமர்ப்பிக்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா மேல்முறையீடு விண்ணப்பம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒப்புகை நம்பர் வந்துடும். இந்த ஒப்புகை நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறணும். இங்கே விண்ணப்ப எண்ணையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறணும். இந்த ஒப்புகை நம்பரையும் என்ன செய்யணும், நீங்கள் வச்சுக்கிறணும். இதை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இனிமேல் இது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் கட்ட வேண்டாம், இது வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அவங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அது மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த 60 ரூபா நம்ம ஒவ்வொரு இதுக்கு சார்ஜ் பண்ணுறோம்ல அது கொடுக்க வேண்டாம். கஸ்டமருக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த ஒர்க் பண்ணி கொடுத்த அந்த அதிகாரிக்கு என்ன கொடுக்கணுமோ அது மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதாவது கம்ப்யூட்டர் சென்டர் யாரும் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு விண்ணப்பிச்சு கொடுக்கறதுக்குள்ளே இதை கொடுத்துக்கலாம், இல்லை நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் மேல்முறையீடு வந்து பரிசீலனையில் இருந்தது அப்படின்னா இது போல் என்ன செய்யும், நமக்கு வந்து பரிசீலனை உள்ளது அப்படின்னு இருக்கும். அப்புறம் கள ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது இது வந்து கள ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வரும். நீங்கள் அப்பீல் பண்ண உடனே உங்கள் ஆதார் அட்டை வந்து குடும்ப எண்ணோட தவறாக இருந்தது அப்படின்னா இது போன்ற எரர் வரும். சரியா, ஸோ இந்த 3 எரர் மட்டும்தான் வரும். இந்த 3 எரரையும் ரெஃப்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டுரும். வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் என்ன செய்யாது இதில் வராது. நன்றி, வணக்கம்.